வணக்கம் மக்களே, ரியல்மில இருந்து ஒரு மூணு பொட்டி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மூணு பொட்டிகள் என்ன இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமா இந்த பொட்டி நார்சோ 10க்குள்ள என்னென்ன இருக்கு, அண்ட் இந்த நார்சோ 10 நான் யூஸ் பண்ண வர என்னெல்லாம் நல்லா இருந்துச்சு, என்னெல்லாம் மொக்கையா பண்ணிருக்காங்க, ரியல்மி 6 கம்பேர் பண்ணோம்னா எது நல்லா இருக்கு, ரெட்மி நோட் 9 ப்ரோ கம்பேர் பண்ணோம்னா எது நல்லா இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே வெலாவரியா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கா, அதை பிரஸ் பண்ணி மறக்காம ஆல் அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா நோட்டிபிகேஷன் போக மாட்டேங்குது, நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம், அதை மறக்காம பண்ணிக்கோங்க. ரியல்மில இருந்து ரீசெண்டாக நார்சோ 10, நார்சோ 10A அப்படின்ற ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு ஃபோனுமே இப்போ நம்மளுக்கு ரிவ்யூக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ரிவ்யூக்கு அனுப்புனாங்க அப்படின்றதுக்காக வேற லெவலு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். என்ன நல்லா இருக்கும் நல்லா இருக்கு, என்ன நல்லா இல்லையோ நல்லா இல்லை, இதுதான் நம்ம சேனலோட பாலிசி. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கேள்வி, ப்ரோ உங்களுக்கு மட்டும் எப்படி கொரியர் வந்துச்சு, எப்படி அனுப்புனாங்க அப்படின்ற கேள்வி தான். இது இப்போ லான்ச் ஆன ஃபோன் கிடையாது, மார்ச் மாதம் லான்ச் ஆக வேண்டிய ஃபோனு, அப்போவே அனுப்பிட்டாங்க, இப்போ தான் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருக்கு, மிச்சப்படி வரதும் கிடையாது. சரி விடுங்க, நம்ம மேட்டருக்குள்ள வருவோம். அதாவது இந்த மூணு பொட்டி பற்றி பார்க்கலாம். இந்த மூணு பொட்டியில் ரெண்டு பொட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்சோ 10A பற்றி ஒரு தனி வீடியோ அன்பாக்சிங் மட்டும் வேணுமா இல்லை ரிவ்யூவும் சேர்த்து வேணுமா அப்படின்ற சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த ஃபோனை காமிக்கவோ வீடியோ போடவோ கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. வெறும் பாக்ஸை மட்டும் தான் என்னால் காமிக்க முடியும், நார்சோ 10A அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பொட்டியில் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ரியல்மி அப்படின்னு போட்டு ஒரு மீடியா கிட், ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, பொதுவாகவே எந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கு போனாலும் ஒரு சின்ன குட்டீஸ், ஒரு சின்ன கிஃப்ட் வந்து எல்லா மீடியா பீப்பிளும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இதையும் சேர்த்து இந்த ஃபோனோட அனுப்பிச்சிருக்காங்க. இது எதுக்குன்னா, இந்த குவாரண்டைனில் கொஞ்சம் சேஃபாக இருங்க, ஃபிட்டாக இருங்க அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரியல்மி அப்படின்னு போட்டு லிவ் ஃபிட் லிவ் ஸ்மார்ட், அதாவது ஸ்மார்ட்டாக வாழுங்க ஃபிட்டாக வாழுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹேண்ட் சானிடைசர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு N95 மாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் ரொம்ப க்ளீனாக சேஃபாக இருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் ரொம்ப தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் இந்த குவாரண்டைனில் ரொம்ப ஃபிட்டாக இருங்க அப்படின்றதுக்காக ரியல்மியோட பேண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரியல்மியோட பேண்ட் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், இன்கேஸ் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா வாங்கலாமா வேணாமா ஒர்த்தா இல்லையான்றதை அங்கே தெரிஞ்சுக்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ள அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டை ரியல்மி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க நார்சோ 10ஓட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். இதுதான் நார்சோ 10 வர பாக்ஸ், எப்பயும் போல ஒரு எல்லோ கலர் பாக்ஸில் நார்சோ 10 அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி சில கீ ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, இதை கண்டுக்காதீங்க உள்ளர சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார் வேல்யூ இருக்குது, எப்பயும் போல ஸ்டார் வேல்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார் வேல்யூ பார்த்தோம்னா ஹெட்டுக்கு 0.85 இருக்குது, அண்ட் பாடிக்கு பார்த்தோம்னா 0.609 இருக்குது. பரவாயில்ல, ரொம்ப கம்மியான ஸ்டார் வேல்யூ தான். இப்போ இந்த கவர் ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எப்பயும் போல பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி அப்படின்னு போட்டு இதுக்குள்ள டிபியூ கேஸ், ரீடிங் மெட்டீரியல், சிம் எஜெக்டர் டூல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கடியில் இந்த நார்சோ 10 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கவர்ல இருந்து ரிமூவ் பண்ணலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம். இந்த ஃபோனை பார்க்கறதுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், அது என்னன்னு இப்போயே தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, இது என்னன்றதை நான் அடுத்து உள்ளர சொல்கிறேன். இதுக்கடியில் பார்த்தோம்னா ஒரு 18 வாட் வால் சார்ஜிங் அடாப்டர், சார்ஜிங்காக டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த ரியல்மி 6i இல்லை நார்சோ 10 பற்றி பார்க்கலாம். ரியல்மி 6ஓட லைட்டாக அப்பப்போ கம்பேர் பண்ணிட்டே பார்க்கலாம். இதோட பிரைஸ் பார்த்தோம்னா 12,000 ரூபாய். இந்த 12,000 ரூபாய்க்கு என்னப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ G80 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த G80 இந்த மீடியா டெக் ஹீலியோ G90Tயோட சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுன்னு அவங்க லான்ச் ஈவெண்ட்டில் சொல்கிறாங்க. இதை ஏன் அழுத்தி சொன்னேன் அப்படின்னா, ரியல்மி 6ல G90T தான் இருக்குது, அந்த லான்ச் ஈவெண்ட்டில் இதான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுன்னாங்க, இந்த லான்ச் ஈவெண்ட்டில் இதான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. எதப்பா நம்ப அப்படின்றாங்க. ஆனால் ரியல் டே லைஃப்பில் ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி நான் யூஸ் பண்ண வர எது நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி 6ல தான் செம்ம பர்ஃபார்மன்ஸ், சொல்ல போனால் 6 ப்ரோவோட 6ல தான் சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சு, ஆனால் அதையுமே இப்போ ரீசெண்டாக ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து சரி பண்ணிட்டாங்க. அதனால பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 6ல தான் சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே நார்சோ 10ஓட ரிவ்யூ அப்படின்னு வரப்ப மீடியா டெக் ஹீலியோ G80 ஓரளவு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது, ஹை கிராஃபிக்ஸ் கேம் எல்லாமே விளையாட முடியுது, பெருசாக எந்த இடத்துலையும் லாக் இல்லை. ஆனால் 720p டிஸ்பிளே கொடுத்ததுனால அந்தளவுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இல்லை, ஓகே குட் அப்படின்னு சொல்லலாம். கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வர்றப்ப டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வெறும் 720 டிஸ்பிளே தான். 6.5 இன்ச்சில் ஒரு LCD டிஸ்பிளே, HD+ குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. கார்னிங் உள்ள கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இருக்குது, முன்னாடி மட்டும் தான், பின்னாடி கிடையாது. ஏன்னா பின்னாடி பிளாஸ்டிக், ஃபுல்லி பிளாஸ்டிக் தான், பின்னாடி வந்து கார்னிங் குரிலா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கிடையாது. இந்த டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கு, வெளியே பார்க்கறதுக்கு பிரைட்னஸ், கலர்ஸ் அண்ட் சைட் வியூ எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, கேம் விளாட்றோம், ஏதாவது வீடியோஸ் பார்க்குறோம், செம்ம கிளாரிட்டியில் ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடங்களில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் லைட்டாக மிஸ் ஆகும். ஏன்னா இது ஒரு 720p டிஸ்பிளே அப்படின்றதுனால. ஏன்னா இந்த 12,000 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் HD+ யாராக இருந்தாலும் எதிர்பார்ப்பாங்க. 10,000 ரூபாய்க்கே தர ஆரம்பிச்சாங்க, இவங்க 12,000 ரூபாய்க்கு வெறும் 720 அப்படின்றப்ப அந்தளவுக்கு அக்செப்டாக தெரில. ஓரளவு டிஸ்பிளே மீடியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம், யூஸ்
பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது, பெரிய இஷ்யூ கிடையாது. அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஓஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக ரியல்மி யூஏ மேலே ஆண்ட்ராய்ட் 10 கொடுத்துருக்காங்க. ரியல்மி 6ல பண்ண ஒரே தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் தான். ஆனால் இங்கே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, அப்டேட் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்டேட் வந்துச்சு. இந்த ரெண்டு அப்டேட் பண்ணவும் பெருசாக எந்த குறையும் இல்லை, இப்போ வர எந்த லாகும் இல்லை. இன்கேஸ் ஏதாவது லாக் ஆகுது, ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம ட்விட்டரில் அப்டேட் பண்ணுறேன், அங்கே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதான் அதில் இருக்க ஒரு பெரிய ப்ளஸ். கிட்டத்தட்ட ரெண்டு நாள் வர வருது. இந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான் சார்ஜ் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13% வந்து பேட்டரி இருக்குது. ஸோ பேட்டரி தரமாக வந்துருக்கு. ஸோ நல்ல ஹை கிராஃபிக்ஸில் ஹெவியாக கேம் விளாட்றோம், மல்டி டாஸ்கிங் பண்ணுறோம், நல்ல ரப்படி அடிக்கிறோம் அப்படின்னாலும் தாராளமாக ஒரு நாள் பேட்டரி வருது. பேட்டரி தான் இதில் இருக்க ஹைலைட். ஃபுல்லாக சார்ஜ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours 1.5 hours வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் 2 நாள், மினிமம் 1 நாள் பேட்டரி லைஃப் இருக்குது, பெட்டராக இருக்குது. அண்ட் முக்கியமான க்வெஸ்டின் பார்த்தீங்கன்னா, ப்ரோ ரியல்மி 6 மாதிரி இதுவும் ஹீட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி 6 அளவுக்குலாம் ஹீட் ஆகலாம். சொல்ல போனால் இதுலையுமே ஒரு அப்டேட் கொடுத்து இப்போ ஓரளவு ஹீட்டை சால்வ் பண்ணியிருக்காங்க. லைட்டாக ஹீட் ஆகுது, எல்லா ஃபோனும் எந்த அளவுக்கு ஹீட் ஆகுமோ அந்த மாதிரி இந்த கேமரா பேக் சைட் கேமராக்கு இந்த இடத்துல ஹீட் ஆகுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா கீழே வந்து லைட்டாக ஹீட் ஆகுது, அதுவும் ஹெவியாக யூஸ் பண்ணுறப்ப மட்டும். அதுக்கப்புறம் இதில் இருக்க மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே வேரியன்ட் தான். 4 GB ராம், 128 GB இன்டர்னல் அப்படின்ற ஒரே வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. மெமரி ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இந்த பிரைஸ்ல யாரும் இவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து தரமாட்டாங்க. இன்கேஸ் மெமரி பத்தல அப்படின்னாலும் 2+1, ஒரு மெமரி கார்டு 2 SIM கார்டு போட்டுக்கிறதா ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. டெடிக்கேட்டடா மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும், 256 GB வரையும் போட்டுக்க முடியும். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்எம் ரேடியோ இருக்கு, யூஎஸ்எஸ் 2.1 கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, நல்லா ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணுது, எந்த இஷ்யூவும் கிடையாது. ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க, லோ லைட்ல மட்டும் அந்த அளவுக்கு ஃபேஸ் அன்லாக் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல, ஓரளவு பரவாயில்ல தான். அண்ட் கடைசியாக மெயின் மேட்ரு எல்லாருமே எதிர்பார்க்குற கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃபியில் வாட்டர் ட்ராப் நாச் வந்து கொடுத்துருக்காங்க. 16 MP செல்ஃபி கேமரா. அண்ட் பேக் சைடில் பார்த்தோம்னா 48 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 119 degrees வரையும் வைடில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியும். அண்ட் 2 MP டெப்த்து, 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. மேக்ரோ 4 cm வரையும் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் வந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே லைனில் சொன்னோம்னா குட், நாட் பேட். ஓரளவு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஃபோட்டோ இல்லாமல் அந்த அளவுக்கு சூப்பர் செம்மெல்லாம் சொல்ல முடியல. ஓரளவு நல்ல ஃபோட்டோஸ் வந்து இந்த கேமராஸ் வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். செல்ஃபி கேமரா நல்ல லைட்டிங்கில் சூப்பராக இருக்குது, லோ லைட்டில் லைட்டாக சொதப்புற மாதிரி இருக்குது, நாய்ஸ் பயங்கரமாக தெரியுது. ஓரளவு பரவாயில்லாத கேமரா, ஓகே பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிச்சப்படி பெருசாக சொல்றதுக்கு இந்த கேமராவில் எதுவும் கிடையாது. ஸோ கடைசியாக அதோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா 12000 ரூபாய். இந்த 12000 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் சில விஷயங்களை பேசிடலாம். இந்த ஃபோன் நார்சோ 10 கிடையாது. என்னடா சொல்கிற, நார்சோ 10 தானே இவ்வளோ நேரம் பேசிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இந்த நார்சோ 10 வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ரியல்மி 6 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ஃபோனை இந்தியாவுக்கு வரப்ப நார்சோ 10 அப்படின்னு ரீபிராண்டிங் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க, ரியல்மி 6 கொண்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி 6 ப்ரோவும் எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நம்மளோட ரிவ்யூவில் நம்ம சொல்லியிருந்தோம். இதே பேரில் இன்னொரு ஃபோனை கொண்டு வந்தோம், செம்ம ஹிட் ஆகி வேர்ல்டு நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு ஆகிட்டோம்னா அப்படின்னு பயந்து தான் இப்படி நார்சோ 10 ஒரு புது ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. மிச்சப்படி இதுவும் கிடையாது. சரி விடுப்பா, இதை 12000 ரூபாய்க்கு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி 6 ப்ரைஸ் வந்து 14000 ரூபாய். இதை கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன், வாங்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க. ரியல்மி 6 பார்த்தீங்கன்னா அதே 6.5 inch டிஸ்பிளே தான், ஆனால் இங்கே ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே 720p தான் டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ரியல்மி 6 தான். அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தாலும் இங்கே பஞ்ச் ஹோல் கொடுத்துருப்பாங்க, இங்கே ஓல்டு டிசைனில் வாட்டர் ட்ராப் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் பேக் சைட் கேமரா பார்த்தோம் அப்படின்னா இங்கே 64 MP இருக்கும். இது ஓரளவு இப்போ ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க லேட்டஸ்ட்டாக அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில். இங்கே 48 MP தான், ஓரளவு பரவாயில்லாத குவாலிட்டியில் தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசரும் மீடியா டெக் ஹீலியோ G90T கொடுத்துருக்காங்க. இதை விட சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறப்பையும் சரி, பெஞ்ச் மார்க் ஸ்கோர்லையும் சரி, எல்லாத்துலேயும் பர்ஃபார்மன்ஸ் ரியல்மி 6 தான் பெட்டராக இருக்கும். அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப தான் நார்சோ 10 ரொம்ப பெட்டராக கொடுத்துருக்காங்க. 128 GB இதில் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். அண்ட் இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, இன்னும் 4300 தான். ஆனால் இங்கே 30 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 hours ஃபுல்லாக சார்ஜ் பண்ணலாம். இங்கே 1.25 hours ஆகும் அதிகபட்சம் ஃபுல்லாக சார்ஜ் ஆகும். ஆனால் பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டுலையுமே சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. பேட்டரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும், ஆனால் அதிக பேட்டரி லைட் யூசேஜ்லேயே வரது அப்படின்னா நார்சோ 10 இருக்குது. இந்த மாதிரி அப்டேட் எல்லாமே வெறும் 2000 ரூபாய் கிடைக்குது அப்படின்றப்ப நான் ரியல்மி 6 தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை எனக்கு அதிகமாக ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை ஒரு 12000 ரூபாய் தான் என்னோட கரெக்டான பட்ஜெட் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரியல்மி 6 ஒரு லைட்டர் வெர்ஷன், ஆக்சுவலாக அதான் உண்மை. ரியல்மி 6i அப்படின்றதா இதோட பேர், நார்சோ 10 அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 12000 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட ஒரு 2000 ரூபாய் போட்டிங்கன்னா ரியல்மி 6 இருக்குது அப்படின்றத தான் என்னோட ஒப்பீனியன். வாங்குறதும் வாங்காதும் உங்களோட ஒப்பீனியன். இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கடைசியாக ரியல்மி 6, நார்சோ 10 அண்ட் ரெட்மி நோட் 9 ப்ரோ இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா 5000 ரூபாய்க்குள்ள எந்த ஃபோன் ப்ரோ வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி 6 ரெட்மி நோட் 9 ப்ரோ தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதான் ஓரளவு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை போக்கோ X2 போகலாம். இதான் ஓரளவு இந்த 15000 ரூபாய் செக்மெண்ட்டில் எல்லாருமே கேட்குற ஒரே கேள்விக்கு ஆன்சர். ஆனால் இப்போ எல்லாருமே கேட்குற இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ப்ரோ ரெட்மி நோட் 9 ப்ரோவும் இதையும் கம்பேர் பண்ணோம்னா எது ப்ரோ பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கண்டிப்பா இது ரெண்டுத்துக்கும் கம்பாரிசனே கிடையாது. ரெட்மி நோட் 9 ப்ரோ தான் இது 12000 ரூபாய்க்கு ஏத்த மாதிரி ஓரளவு பரவாயில்லாம இருக்கும். இதுல ஓரளவு கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு நல்லாவே பண்ணிருப்பாங்க. அதனால இந்த நார்சோ 10 பத்தி என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டேன். என்ன நல்லா இருக்கு, என்ன நல்லா இல்ல, இந்த போனோட உண்மையான நேம் என்ன, இதுல என்ன ஒர்த் அப்படின்ற எல்லாம் சொல்லிட்டேன். வாங்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவு மட்டும் நீங்களே எடுத்துக்கோ நண்பா. நார்சோ 10 பத்தி யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸ்டோரேஜ் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இது ஒரு சஜஷனா எடுத்துக்கோங்க, ஆனா உங்களோட முடிவே ஃபைனலா வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எனக்கு நிறைய டவுட் இருக்குப்பா, அதுக்குள்ளே வீடியோ முடிச்சுட்டா என் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா தெளிவுபடுத்திடுவோம். இதே மாதிரி இன்னொரு போன் பத்தி அடுத்த வீடியோல பாக்கலாம். அது என்ன போன்னா நார்சோ 10. இது என்ன போன் அப்படின்றதையும் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, அது அந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம். சோ நன்றி, டாடா, பை பை, see you.